ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சாந்திராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் தான் செஞ்சுருக்கோம். இது வந்து பச்சை மிளகாய் சாம்பார்னு சொல்லுவாங்க, விருத சாம்பார்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு நான் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு கூட ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம், 1 பெரிய வெங்காயம், 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 10-15 பழம் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சமாக நான் அவரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 நாட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் எப்போதுமே நான் சாம்பாரில் வந்துட்டு நிறையா தான் போட்டு வைப்பேன். இப்போ நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். நம்ம தாளிப்பு செய்கிறதுக்கு 1 மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கடைஞ்சிற அளவுக்கு, நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சிட்டு அதை கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. அது கூட நறுக்கின கத்திரிக்காய், நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காய், ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு வச்சோம்னாக்கா அவரைக்காய் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக 2 கீற்று தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 2-4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தான் இதுவும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அது கூட நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்தை இது கூட சேர்த்துட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சாம்பாரை. காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் ரொம்ப காரம் கிடையாது, மீடியமாக தான் இருக்கும். குழம்பு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இப்போ சாதத்து கூட தான் சாப்பிட போகிறோம். புளிச்சக்கீரை கொஞ்சம் கடைஞ்சிருக்கேன். அது கூடவே வந்துட்டு இந்த குழம்பு சாதத்து கூட தான் நான் வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சாம்பார் இன்றைக்கி. அப்பளம் தொட்டு சாப்பிட்டேனாக்கா ரொம்ப ருசியாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.